வணக்கம். இப்போ நாம இந்த வீடியோவில் நிஃப்டி குறியா இன்ட்ராடே பிரேக்அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிரேக்அவுட் ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிற மூலமா உங்களாலே ஓனாக ட்ரேடிங் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேனலுக்கு புதுசாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மூலிமா தொடர்ந்து நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுடைய நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர். அது செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் லோட் ஆகும். ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் வீடியோஸ்லாம் வந்து பிளேலிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இது நீங்கள் பார்க்குற மூலிமா உங்களால் வந்து நாலேஜ் வந்து கெயின் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் அண்ட் தமிழ் போத் லாங்குவேஜ்லேயும் இருக்குது. இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும். நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு பேரிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. நேற்று தான் வந்து மார்க்கெட் ஒரு கம்பேக் கொடுத்து மேலே வந்து க்ளோஸ் ஆச்சு, 12,050 கிட்ட க்ளோஸ் ஆச்சு. இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனிங்கில் நல்ல ஒரு பாசிட்டிவ் பயஸில் பாசிட்டிவாக தான் ஓப்பன் ஆச்சு. அதாவது 12,050 மேலே ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனாலும் 12,050 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரேக் ஆச்சு. அந்த பிரேக்குக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு நல்ல ஃபால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 12,000 ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் ரெக்கவர் பண்ணி ஒரு 12,018 வந்து க்ளோஸ் ஆச்சு. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நேரம் ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆனாலும் கரெக்டாக ஒரு 11:45 ஆர்பிஐ பாலிசி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. அன்சேஞ்சு, எதுவும் சேஞ்ச் இல்லை. லாஸ்ட் ரெப்போ ரேட் கட்டே வந்து கண்டினியூ பண்ணுறோம், இன்ஃப்ளேஷன் மட்டும் இதுவாயிருக்கு அப்படின்ற மாதிரி சேஞ்சஸ் சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நெகட்டிவ் நியூஸ் கிடையாது. அதனால தான் மார்க்கெட் பெருசாலாம் டவுன் ஆகலை. நிறைய பேர் இதுவே வந்து ஏன் டவுன் ஆச்சுன்னு தான் வந்து எக்ஸ்பெக்ட்டுமே வந்து பார்க்குறாங்க. மேபி ஒரு இன்ட்ராடே ஃபாலாக தான் இருக்கலாம், பட் இது ஷார்ட் டேர்மில் பார்க்கும்போது இது ஒரு நெகட்டிவ் நியூஸாக இது காரணமாக கருதி மார்க்கெட் கீழே போயிடும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. ஸோ இட்ஸ் நாட் அ நெகட்டிவ் நியூஸ். ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டுக்கு மேஜர் சப்போர்ட் 12,000 இருக்குது. ஸோ 12,000 ரேஞ்சை நீங்கள் டெக்னிக்கலாக பார்க்கும்போது 12,000 ஒரு மேஜரான ஒரு சப்போர்ட்டாக எடுத்துக்கலாம். 12,000 ரேஞ்ச் பிரேக் ஆச்சுன்னா அங்கேருந்து 40 points டவுன் சைடில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி அப் சைடில் பார்த்தீங்கன்னா 12,050, 12,100 இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் வந்து 100, 115, 50 பாயிண்ட்ஸுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது. ஸோ இப்போதைக்கு இருக்க வியூ படி பார்த்தீங்கன்னா இந்த இன்பிட்வீன் ரேஞ்சில் வந்து ஓப்பன் ஆச்சுன்னா இந்த 12,050 வந்து ஃபஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், இல்லாட்டினா உங்களுக்கு 12,100 நெக்ஸ்ட் லெவலில் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சஸ் வந்து 50 மேலே போச்சு அப்படின்னா நீங்கள் பை பண்ணிட்டு ஒரு 40 points அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், 30-40 points. அதே மாதிரி நெக்ஸ்ட் லெவலில் 100 பிரேக் ஆச்சுன்னா 150 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் 150 ஒரு மேஜரான ரெசிஸ்டன்ஸ். பாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 times வந்து 150, 120 போயிருக்கு. ஸோ 150 ஒரு பெரிய விஷயமாக வந்து பார்க்கப்படுது. இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும். நன்றி.